நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரேஹான சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய பாரம்பரியமான நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய, அடுத்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் எல்லா வீடுகளையும் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து ஏந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து சம்மதை அப்படின்னு சொல்லுவாங்க, நாங்கள் வந்து சம்மதை அப்படின்னு தான் சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சில பேர் திருகுக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னும் சில பேர் வந்து ஆசமி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போலாம் பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ணி தான் உளுந்து பயிர் உடைக்கிறது, அடுத்து வந்து பணியார மாவு, கொல்கட்டை மாவு, ரொட்டி மாவு, இது எல்லாமே வந்து இதை யூஸ் பண்ணி தான் செய்வாங்க. அதனால தான் அவங்க எல்லாருமே ரொம்ப ஆரோக்கியத்துடையும் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் இருந்திருக்காங்க. அப்போ வந்து இது எல்லா வீடுகளையுமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள், இது இல்லாத வீடே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ எப்படி நம்ம எல்லாருக்கும் மிக்சி, கிரைண்டர் இதெல்லாம் முக்கியமோ, அதே போல் தான் அந்த காலத்தில் வந்து இந்த இயந்திரம், கொடக்கல், அம்மி, இது எல்லாமே முக்கியமாக இருந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி பொருளெல்லாம் வந்து நம்ம ஒரு சில வீடுகளில் தான் பார்க்க முடியுது. இதை வந்து நம்ம சுத்தமாக மறந்து போயிட்டோம் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அலுமினிய பாத்திரம், பிளாஸ்டிக் இதெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது, மண் பாத்திரம், பித்தளை பாத்திரம் இதெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மண் பாத்திரம், பித்தளை பாத்திரம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு மாறிக்கிட்டே இருக்கோம். அதே போல் இந்த மாதிரி பொருளையும் நம்ம அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஓகே, வீடியோவை மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வாரம் லீவுக்கு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ வந்து நான் இதை யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்தேன். எடுக்கும் போது தான் இதை பற்றின எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். அதனால் இந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மா யூஸ் பண்ணது. அதுக்கப்புறம் இது யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. நான் போனாக்கா எப்போயாவது இதை எடுத்து யூஸ் பண்ணுவேன். இது வந்து கட்டுக்கடியில் கொஞ்சம் நாளாக இருந்ததுனால நிறைய தூசியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இதை வந்து நான் நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சைஸு, பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இதுலேயே வந்து பெரிய சைஸ்லாம் இருக்குது. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா இரும்பு கைப்பிடி கொடுத்துருக்காங்க. சிலதில் பார்த்தீங்கன்னா மரத்தால் செஞ்ச கைப்பிடி வந்து கொடுத்துருப்பாங்க. மரத்தில் செஞ்ச கைப்பிடியில் நம்ம யூஸ் பண்ணும் போது, அதாவது வந்து அதிக நேரம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது கலண்டு வந்துடும். அதுக்கு வந்து திரும்ப சக்கை வச்சு சுத்தியலால் தட்டி தட்டி விட்டு யூஸ் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால தான் இப்போலாம் வந்து இரும்பு கைப்பிடி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இந்த இரும்பு கைப்பிடியை பிடிச்சி யூஸ் பண்ணும்போது நம்ம கை வந்து லைட்டாக செவர ஆரம்பிச்சிரும். அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டன் துணியை தண்ணியை நினச்சிட்டு நல்லா புழிஞ்சிட்டு அதை வந்து இந்த இரும்பு கைப்பிடியில் நல்லா சுற்றி விட்டுருங்க. சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கைப்பிடியை பிடிச்சி யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா கை வந்து செவராது. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி சம்மதம் இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுறாதீங்க. இதை எடுத்து அப்பப்போ க்ளீன் பண்ணி வைங்க. க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் அதை எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து உங்களுக்கே தன்னால் ஆர்வம் வந்துடும் இதை யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, இதை க்ளீன் பண்ணி நல்லா காய வச்சாச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பொரியரிசி மாவு அரைக்க போகிறோம். அதுக்காக வந்து ஒரு 4-5 பேப்பர் எடுத்து ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி போட்டு வச்சுருங்க. கொஞ்சம் அகலமாகவே போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து மாவு அரைக்கும் போது கீழே வந்து சிந்தாமல் அந்த பேப்பர்லேயே இருக்கும். இந்த பேப்பருக்கும் மேலே நம்ம காய வச்சுருக்க சம்மதி எடுத்து வச்சிடலாம். இப்போ எப்படி வைக்கிறனோ அந்த மாதிரி நீங்களும் வச்சுக்கோங்க. பேப்பரை வந்து ஒத்தையாக போட்டுறக்கூடாது, ஒரு 4-5 பேப்பரை சேர்த்து போட்டுக்கோங்க. ஒத்தையாக போட்டிங்க அப்படின்னாக்கா நம்ம மாவு அரைக்கும் போது அது வந்து தேஞ்சி கிழிஞ்சி போயிடும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தட்டுப்பலா அப்படிங்கிற மூங்கில் தட்டு இருக்கும், அது நல்லா அகலமாக பெருசாக இருக்கும். அதில் வந்து வெந்தயத்தையும் பேப்பரையும் ஊற வச்சு நைஸாக அரைச்சிட்டு முழுகி ஒரு 4-5 நாள் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த தட்டுப்பழம் மேலே வந்து இந்த சம்மதியை எடுத்து வச்சுட்டு மாவாக இருப்பாங்க. அந்த மாவுலாம் வந்து அந்த தட்டுப்பழாலேயே இருக்கும், நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட அந்த மூங்கில் தட்டு இல்லை, அதனால் நம்ம வந்து இந்த பேப்பர் வச்சுட்டு இது மேலே நம்ம மாவு அரைச்சிக்கலாம். நான் இதில் மாவு அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கும் போதே எங்கள் வீட்டில் இருக்க எல்லா பசங்களும் வந்து ஒன்றா உட்காந்துட்டாங்க. அதை சுற்றிலும் நான் அரைக்கிறத பார்த்து தான் அவங்க எல்லாருக்குமே வந்து ஆர்வம் வந்துருச்சு. அடுத்து வந்து ஒவ்வொருத்தராக வந்து மாற்றி மாற்றி எனக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் இதெல்லாம் அரைச்சி எடுத்தோம். ஃபஸ்ட்டு நம்ம பொரியரிசி மாவு அரைச்சிடலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி பள்ளமாக இருக்கு இல்லையா, அது மேலே வந்து நம்ம பொரியரிசியை கொஞ்சமாக கொட்டிக்கலாம். கொட்டிட்டு லைட்டாக தூக்கி விட்டுட்டு நல்லா அழுத்தி மெதுவாக அரைக்கணும். இந்த மாதிரி நம்ம அரைக்கும் போது பவுடர் மாதிரி நைஸான மாவு கிடைக்கும். நம்ம இந்த மாதிரி சுற்றி சுற்றி விட்டு அரைக்கும் போது மேலே இருக்கிற பொரியரிசி வந்து அதுவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளற போயிடும். சம்மதியில் நம்ம போட்டிருக்க அரிசி சரியாக போனதும் ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம இதே போல தான் எடுத்து வச்சுருக்க எல்லா பொரியரிசியும் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி அரைச்சி எடுத்துக்கலாம்.
ஓகே, நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா பொரியரிசியும் அரைச்சாச்சு. இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்க பொரியரிசியை நம்ம மாவு சிலடையில் சலிச்சு எடுத்துக்கலாம். மாவு சிலடையில் நம்ம சலிக்கும் போது நைஸான மாவு தனியாக, அந்த குறகுறப்பான இருக்கிற மாவு தனியாக வந்துடும். இதை வந்து நம்ம திரும்பவும் சமதையில் போட்டு அரைச்சி அதையும் சலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நைஸாக அரைஞ்சிருக்குண்டு. இப்போ இதை வந்து நம்ம திரும்பவும் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இந்த பொரியரிசியை நம்ம மிக்சியில் அரைச்சாலுமே ரெண்டு மூணு சுற்றி விட்டு அரைச்சா தான் நைஸான மாவு கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும். இப்போனா அந்த குறகுறப்பாக இருந்த மாவையும் நைஸாக அரைச்சி சலிச்சிட்டேன். அது ஒரு டப்பாலையும் எடுத்து வச்சாச்சு. அடுத்து நம்ம அரிசி மாவை அரைச்சிக்கலாம். இது வந்து புழுங்க அரிசி. இதை வந்து நான் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சு எடுத்திருக்கேன். இதை நம்ம வந்து பவுடர் மாதிரி நைஸாக அரைக்க போகிறதில்ல, ரவா மாதிரி குறகுறப்பாக அரைக்க போகிறேன். இதுக்கு வந்து அந்த சம்மதையை எப்படி சுற்றணும்னு பார்த்தீங்கன்னா, அரிசியை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சுற்றி விடணும். அழுத்தி சுற்றக்கூடாது. அரிசியை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சுற்றி விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி குறக்குறப்பாக ரவா மாதிரி கிடச்சிரும். இந்த மாதிரி அரிசியை உடச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா இதில் வந்து அரிசி கஞ்சி செய்யலாம், அப்புறம் வந்து அரிசி உப்புமா கூட செய்யலாம். அடுத்து நம்ம வந்து உளுந்து உடைக்க போகிறோம். அதுக்கு வந்து உளுந்த வெயிலில் காய வச்சுருக்கேன். உளுந்து உடைக்கிறதுக்கு நம்ம பேப்பர் எதுவும் போட தேவையில்லை. வெறும் தரையை நல்லா சுத்தமாக பெருக்கி விட்டுட்டு அதுலேயே நம்ம வந்து உளுந்தை உடச்சி எடுத்துக்கலாம். உளுந்தை ஊற வச்சு கழுவத்தான் போகிறோம், அதனால் இந்த மாதிரி தரையில் போடுறதுனால ஒன்றும் ஆகாது. இப்போ நீங்களே பாருங்கள் உளுந்து எப்படி பாதி பாதியாக உடஞ்சி வந்திருக்குண்டு. இந்த மாதிரி நல்லா ஃபாஸ்ட்டாக சுற்றி விடுங்க, உளுந்து வந்து பாதி பாதியாக உடஞ்சி வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணையுமே வந்து நான் ஒரே நாளில் தான் அரைச்சேன். எல்லாருமே சேர்ந்து வந்து அரைச்சதுனால எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் தெரியல, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஓகே, இப்போ வந்து உளுந்து உடச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சம்மந்தியை தனியாக எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு உளுந்தை வந்து புடச்சி எடுத்துக்கலாம். நம்ம உளுந்து இதில் உடைக்கும் போதே கால்வாசி அளவுக்கு தோல் தனியாக வந்துடும். இப்போ நான் புடச்சி காட்டுறேன் பாருங்கள். இதில் எப்படி நம்ம உளுந்தை பாதி பாதியாக உடச்சி எடுத்தோமோ அதே போல் நம்ம பச்சை பயிரை கூட இதில் உடச்சி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ உளுந்தை வந்து நல்லா தட்டி புடச்சி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்கும் போதே நல்லா தெரியும், நான் புடச்சிட்ருக்கும் போதே தோல் தனியாக வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா புடச்சிட்டு தோலை தனியாக எடுக்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கோழி இருந்துச்சுன்னா அது கூட போடலாம். ஓகே, இப்போ உளுந்த ஒரு பாட்டில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம தேவைப்படுறப்ப அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி நம்ம பாதி பாதியாக உளுந்து உடச்சி எடுத்துருக்கோம். அடுத்து வந்து ரவா மாதிரி குறக்குறப்பாக அரிசி அரைச்சி எடுத்துருக்கோம். அடுத்து வந்து பவுடர் மாதிரி நைஸாக பொரியரிசி மாவு அரைச்சிருக்கோம். இந்த மாதிரி நம்ம எல்லா விதத்துலேயும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அப்பப்போ எடுத்து இதை யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம சேனலில் கறி வடகம் எப்படி செய்கிறது, முறுக்கு வத்தல் எப்படி செய்கிறது, நியூ ரெசிபிஸ் நிறைய போடுங்க அப்படின்னு நீங்கள் எல்லாருமே கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோ வந்து ஒவ்வொன்றா வரப்போகுது. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.